உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். அம்மு என்னாச்சு, ஓ லவ் அக்செப்ட் பண்ணிட்டாரா? போன்ல நான் கேட்டப்ப கூட நீ சஸ்பென்ஸ்னு சொல்லி கோவிலுக்கு வர சொன்ன, இப்பவாது சொல்லுடி என்ன சொன்னாரு? சக்சஸ், கிரேட் சக்சஸ், அவர் என் லவ் அக்செப்ட் பண்ணிட்டாரு. இப்போ இந்த நொடி உலகத்திலேயே ஹாப்பியஸ்ட் பர்சன் யாருன்னா அது நான் தான். அப்படியே சந்தோஷத்துல பறக்கணும் போல இருக்கு. இதான் லவ் ஃபீலிங்கா? லவ் வந்ததும் எப்படி உளர ஆரம்பிச்சுட்டு பாரு. ஏய் சரி அது இருக்கட்டும், நீ யாரையாவது லவ் பண்ணிருக்கியா? இந்த மாதிரி லவ் ஃபீலிங்க நீயும் அனுபவிச்சிருக்கியா? லவ் பண்ணிருக்கேன், ஆனா அதை வெளியே சொல்ல முடியாம மனசுக்குள்ளேயே வச்சு புழுங்கிருக்கேன். அப்போ உன் லவ் கடைசி வரைக்கும் நீ லவ் பண்ணவர்கிட்ட சொல்லவே இல்லையா? கல்யாணத்துக்கு அப்புறம் என் காதலை நான் என் ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னேன். என்ன குழப்பமா இருக்கான், நான் காதலிச்சவரை தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இப்ப நான் அவர் கூட சந்தோஷமா குடும்பம் நடத்திட்டு இருக்கேன். உன்ன மாதிரி நானும் காதல்ல சக்சஸ் ஆகி அவரே கல்யாணம் பண்ணி பாப்பாரு. அதுக்கு தாண்டி இவ்வளவு தூரம் முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். சரி, அவர் எனக்கு எழுதின லெட்டர் படிக்கிறியா? ஏய் அதெல்லாம் பர்சனல், நான் படிக்க மாட்டேன். ஏய் இதுல நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்ல, சும்மா படி. அதுக்கப்புறம் அவர்கிட்ட நிம்மதியா இருந்துச்சு. அடுத்த நிமிஷமே ஃபேக்டரிக்கு போய் அவர்கிட்ட பேசணும்னு சொல்வாரு. பேசட்டுமே, அதுல என்னடி இருக்கு? என்னடி புரியாம பேசுற? அவர்தான் லெட்டர்ல தெளிவா சொல்லிருக்காருல்ல, எனக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்கு, அதெல்லாம் சரியாகிற வரைக்கும் நம்ம லவ் மேட்டர் வெளியில தெரிய வேண்டான்னு. அப்புறம் இப்படி அவசரப்பட்டா எப்படி? இல்ல சொன்னா சந்தோஷப்படுவாரு. இது வரைக்கும் அவர் உனக்கு கல்யாணம் ஆகலன்னு கவலையா தானே இருக்காரு? இதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தானே, சொல்லாம விட்டுற போறோமா என்ன? சரி, சீக்கிரமே உன்னோட காதல் கல்யாணத்துல முடியும்னு வாழ்த்துறேன். தேங்க்ஸ் டி. கிளம்பலாமா? ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்கள்.